குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நீங்க போன் பண்ணது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, சிஸ்டர் கூப்பிட்டு உடனே வந்துட்டேன். எப்படியோ கடவுள் காப்பாத்திட்டாரு. அது சரி, அப்ப நான் அவுட், கடவுள் என்ன? இங்க பாருங்க, அவர் வர விஷயத்த யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இருந்தும் நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், எதுக்காக? அன்பு, நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? எனக்கு அது தெரியாதா சார். அவர் எப்ப வர்றாரு? எப்ப வர்றாருன்னு கரெக்டா சொல்ல முடியாது, இன்னைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். நேத்தே வந்திருக்க வேண்டியது, என் வீட்டுல இருக்க ஒரு பெருசு அவனால வந்தது. திரும்ப அவரே போன் பண்ணி இன்னைக்கு நைட்டே வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் கல்கட்டால இருந்தானே சார் வராரு? இல்ல இல்ல இல்ல, அவரு ஊர்ல தான் இருக்காரு, சொந்த ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சா. எப்படியோ நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க டீச்சர். அந்த நாக்கு கொஞ்சம் நீட்டுங்க, உங்க நாக்க நீட்டுங்க. நாக்கா? எதுக்கு? முதல்ல நீட்டுங்க சொல்றேன், நல்லா நீட்டுங்க பாக்கணும். பாத்தீங்கல்ல கருணாக்கு, நேத்து தான் கேட்டாங்க சந்திரதாஸ் வருவாரான்னு, இன்னைக்கு வந்துட்டார்ல, ராசியான நாக்கு. அவரு ஊருக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சம்மதிச்சதா இன்னைக்கு நிம்மதியா இருக்கும். சம்மதிப்பாருல? அது அவரை நேர்ல பாத்து பேசி சம்மதம் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. நாங்க இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசினது இல்ல. இப்ப வர போறாருல, நேரடியா கேட்டுருங்க. நான் அப்பவே சொன்ன மாதிரி அவர் ஊருக்கு வர விஷயத்த யாருகிட்டயும் சொல்ல கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இந்த நேரத்துல போய் அவர்கிட்ட ஃபங்க்ஷன் அது இதுன்னா அவ்வளவுதான், நான் தீந்த சரியான முன்கோவக்காரன். அப்படியெல்லாம் சொன்ன முடியாது, நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கணும். என்ன டீச்சர் நீங்க, நான் இவ்ளோ சொல்லி உங்களுக்கு இன்னும் புரியலையா? எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். இங்க பாருங்க, என் கண்ண நல்லா பாருங்க, எனக்காக இத பண்ணுங்க. என் ஆசை இது, எனக்காக இத பண்ணுவீங்கல்ல, ஏமாத்திடாதீங்க. அது வந்து எதுக்கும் யோசிக்காதீங்க, எனக்கு சத்தியம் பண்ணுங்க. எனக்கு வாக்கு கொடுங்க. சத்தியமா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வந்துட்டா வந்துட்டா, ஓடி வாங்க சீக்கிரமா. வாங்க, நமஸ்காரம். இதை புடிங்க, புடிச்சு புடிச்சு. எனக்குதான் ரொம்ப பாசக்கார போயண்டா, போடு. நீங்க எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வேணா வருவான், ஆகாசத்துல இருந்து குச்சி கூட வருவான், ஏன் பூமிக்குள்ள இருந்து கூட ஏந்து வருவான். அதான் கேவிஆர். கேவிஆருக்கு அங்கீகாரம் கொடுக்க எந்த அகாடமியும் தேவையில்லை. ஏண்டா பல்கலைக்கழகம் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். தோ ஒன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போடா, போடு. அது இல்லனே, நான் சொல்றது கொஞ்சம் போடுறா போடுறா மாலை போடுறா போடுறா. நானே போட்டுக்கிறேன். ஆசமா போச்சு, எல்லா பிளானும் சொதப்பிக்கிச்சு. இந்த குதி குதிக்கிறாரு இவர் யாரு? என்ன யாருன்னு கேக்குறான். யாரா இந்த நாய்? யார பாத்து நாய் என்ன சொன்ன? மன்னிட்டுங்க சார், அடிய ஒரு கலைஞர், அதுக்காக நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல. இவனுங்க குடுக்கற பென்ஷன் எல்லாம் வேணாம்னு விட்டுட்டு வந்தவனா? உனக்கு இந்த அண்ணனோட திறமை பத்தி தெரியாது? நல்லா தெரியும். இன்னைக்கும் என்னோட கவிதை எல்லாம் கல்வெட்டு மாதிரிடா, என்னோட இந்த சத்தம் இடி முழக்க மாதிரி. இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கோம்டா, பாட்டு பாடணும், என்ஜாய் பண்ணனும். வாடா வாடா, போல வாடா. இன்னைக்கு வேண்டாம், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெளி வேலை இருக்கு. நாம இன்னொரு நாள் பாக்கலாமே. பஸ் ஏறி கஷ்டப்பட்டு உங்க ஊருக்கு வந்து டாக்ஸில ஊரு மொத்தம் சுத்தி வீட்டை கண்டுபிடிச்சு வந்தா நீ என்ன நாள் பாக்கலாம்ன்றா? என்கிட்ட எப்படி பேசலாம்? அது இல்லன்னு இன்னைக்கு வேற ஒரு கெஸ்ட் வராங்க. யார் வேணா வரட்டும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். ஐயோ அண்ணா, அவர் அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல, அவரு ரொம்ப முக்கியமான ஆள். அழியாடுறா, அந்த அளவுக்கு முக்கியமான ஆளு? அது அது வந்து அண்ணா, நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இந்த டாக்ஸிலேயே ஊருக்கு போயிடுங்க. அடுத்த வாரம் நான் ஊருக்கு வரும்போது அங்க வந்து உங்களை மீட் பண்றேன். இந்தாங்க இதை வச்சுங்க. அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது, வந்துட்டல்ல. ஒரே ஒரு சொன்ன கேள்வி, அடுத்த வாரம் நான் ஊருக்கே வரேன்னு சொல்றேன். ஊருக்கே வரமாட்டேன் அண்ணா. சொன்ன கேள்வி போடா.
ஏய் கண்ணா, என்னோட திறமை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியாமல வாங்க வாங்க, சொல்றத கேளுங்க. அடுத்த வாரம் நான் ஊருக்கு வரேன். மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன பிரச்சனை. ஒன்றும் இல்லை, நான் அனுப்பி வச்சிடறேன், நீங்கள் வாங்க. சந்திரதாஸ், நீ தான் அந்த சீஃப் கெஸ்டா? ராகவண்ணா, அப்ப இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கல? அப்படிதானா? ரொம்ப சந்தோஷம். ஏய் ஜோசப், ஞாபகம் இருக்கா? என் பொண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, இருக்காது. அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லல்ல. இப்ப யாரு உங்க கூட இருக்கிறது? தமிழ் கவிதைக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். ஒரே ஒரு நாவல் எழுதி அத்தனை தமிழ் எழுத்தாளர்களையும் தண்ணி குடிக்க வச்ச எழுத்தாள. எல்லா அகாடமியும் அவார்டு எடுத்துக்கிட்டு இவரு பின்னாலே சுத்துது. அப்படி இருக்கும் போது என்ன மாதிரி எழுத்தாளர்கள் எல்லாம் இவனுக்கு எப்படி ஞாபகத்துல இருப்பாங்க? என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா தண்டிச்சிடாதீங்க. ஒன்னும் தண்டிக்கிறதா? அதுக்கு நான் யாரு? பீச்சை எடுத்து சாப்பிட்டு ஒரு முட்டாள். ஆனா நீங்க புத்திசாலி, திறமசாலி, சந்தோஷமா இருக்கீங்கல்ல. பூஸ்வான்ற ஒரு பத்திரிகையில வாழாற்ற வேலை. மனுஷங்களெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்க. பணத்துக்கும் புகழுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் தானே நீங்க மதிப்பு கொடுப்பீங்க? காவிய உடுத்திட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீ பெரிய நடிகன்டா, ரொம்ப நல்லா நடிக்கிற. அண்ணா நிறுத்துங்க, தண்ணி அடிச்சிருந்தா எது வேணா பேசலாமா? வாட விடுங்க, பேசட்டும். என்ன வேணாலும் பேச. அன்னைக்கு நீ எழுத படிச்ச என்ன? எல்லா அழுக்கையும் நான் கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். எனக்கு என்னோட சூரியனை திருப்பி தாங்க. என்னை இருட்டிக்கிட்டேந்து பிரிச்ச நிலவையும் நட்சத்திரத்தையும் திருப்பி தாங்க. என்கிட்டேந்து பறிச்ச எல்லாத்தையும் திருப்பி தாங்க. கடைசியில படையல உருட்டி வைக்கிற பவித்திரமான கை. இல்லடா, நீ எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் அது சுத்தமாகாது. புரிஞ்சுதா? ஏய் வண்டி வரதா? மன்னிச்சிருங்க, தண்ணி அடிச்சிட்டு வந்து அந்த ஆளு எதோ உளறிட்டு போறான், பைத்தியக்காரன். ஆனா அந்த பைத்தியக்காரன் தான் முத முத வெறும் வார்த்தைகள் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி கொடுத்தவர். மனுஷங்களை பத்தி எனக்கு புரிய வச்சவர் அவர் தான், என்னோட குரு. அன்றாட தேவைக்காக அழிஞ்சு வாழ்க்கையை நாசமா போயிடுச்சு. அப்படி வாழ்க்கையை தேடி போனவங்க கொலைக்காரங்க. எனக்கு தெரியும் அந்த கொடுமையான வாழ்க்கையை நானும் அனுபவிச்சிருக்கேன். அன்னைக்கு எங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லை. தினம் வாழறதே கஷ்டமாயிடுச்சு. அதிலிருந்து தப்பிக்கிறதான் கனவா இருந்தது. எல்லாமே நாசமா போயிடுச்சு. பல பேர் பைத்தியக்காரங்க ஆனாங்க, பலர் குடிகாரன் ஆனாங்க, இன்னும் சில பேர் நம்பிக்கை துரோகிங்க ஆனாங்க. இப்படி எதுவும் ஆகாதவங்க தற்கொலை பண்ணிக்க போனாங்க. நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்த கவிதை. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு காலத்துல நீங்க சுதந்திரம் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்க. நமக்கு நம்ம இந்தியாவில ஜனாதிபதி ஆட்சி முறையில மனிதாபிமானம்ன்ற பேர்ல வந்துட்டு அந்த நிறுத்துங்க. ஜனாதிபதி ஆட்சி முறை மனிதாபிமானம், நாம வேற ஏதாவது பேசலாம். இரு, நான் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, நான் தான் பேசுறேன். யாருன்னு தெரியுது? இல்ல, அவர் இன்னும் வரல. நான் போன் பண்றேன். என்னை பத்தி தெரியும்ல?
ஓகே. ஸ்கூல்ல இருந்தானே ஃபோன் பண்றான். ஒண்ணு இல்ல. அது இனிமே ஒரு ஊரா சுத்துறத விட்டுட்டு நம்ம ஊர்லயே இருக்கலாம்ல. நம்ம ஊர்ல கிடைக்கிற சந்தோஷம் வெளியூர்ல கிடைக்காதுல்ல. சந்தோஷத்தை தேடி நான் அந்த ஊருக்கு போகல. இருந்தாலும் எனக்கு அங்க நிம்மதி கிடைக்குது. எல்லாத்தையும் மறந்து இருக்க முடியுது. இங்க எனக்கு அது கிடைக்காது. அதான் கேட்டீங்களே ராகவனை பேசுனது. அம்மா இருக்கும்போது அடிக்கடி வந்துகிட்டு இருந்தேன். அதோட அவ்வளவுதான். உங்க வீட்டில் இப்ப யார் இருக்கா? யாரும் இல்லை. அண்ணன் மட்டும்தான் இருக்கார். அண்ணனை பார்க்க தான் வந்தேன். வந்தா அவர் இல்லை. ராமேஸ்வரம் போயிருக்காராம். எப்போ வருவாருன்னு தெரியல. அவர் எப்பவுமே இப்படிதான் கோவில் கோலம்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு. நான் அவரை பார்த்து 8 வருஷம் ஆச்சு. ஊருக்கு நான் வந்த உடனே சந்திரசேகர் ஆரம்பிச்சிட்டான். ஃபங்க்ஷன், இனாகிரேஷன், அது இதுன்னு போர் அடிக்குது. கேட்டில கன்னியாகுமரி போலான்னு நினைச்சேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அங்க பயங்கர கூட்டம், வேணான்னு சொன்னாரு. நிம்மதி வேணும்னா இங்கே இருந்தார். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப நான் உங்களை கூப்பிட்டுருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நான் வரேன்னு சொல்லி வாக்கு கூட கொடுத்தேன்ல. ஆமா, அந்த வாக்கு நிறைவேற்றின மாதிரி இருக்கும். சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கும். அது என்னோட பாக்கியம். இன்னொரு ரவுண்டு போலாமா? போதும். ஏன்? இதுவே அதிகம். உடம்பு இப்ப முன்ன மாதிரி இல்ல. அப்ப போலீஸ் கிட்ட அடி வாங்கின பாதிப்பு இப்பதான் தெரியுது. இப்பவாவது உங்களுக்கு தெரியறத? எது? இப்ப நீங்க கண்டுவாளா இருக்கல, அத சொன்ன. ஓ, பயங்கரமான விஷயம்தான். என்னால நம்பவே முடியல. நீங்க இன்னைக்கு காலையில தானே இங்க வந்தீங்க. அதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படிதான் தெரிஞ்சுக்கிறாங்களோ தெரியல. எப்படி தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நான் யாருக்கிட்டயும் சொல்லல. இப்பதான் நம்ம தமிழ் மக்களுக்காக இங்க ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு, அங்க இருந்து போன் வந்தது. அங்க ஏதோ ஆனிவர்சரியோ அது இதுனாங்க. நீங்க அங்க ஒரு 10 நிமிஷம் வந்தா போதும்ங்கறாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. அது பதில் எதுவும் சொல்லியே. என்ன? இல்ல, அவங்க கிட்ட நான் என்ன சொல்லட்டும்? நான் சொல்லிதான் தெரியணுமா? உனக்கு தெரியாதா? நான் போன் பண்ணப்போ உன்கிட்ட சொன்னல வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. நீ வழியறதும் பேசுறதும் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்க. என்ன அது கூட புரிஞ்சுக்க தெரியாத முட்டாள் நினைச்ச? அது வந்து தெரியாம. என்ன தெரியாம நடந்துச்சு? வாக்கு கொடுத்துட்டேன். யார கேட்டு கொடுத்த? யார கேட்டு வாக்கு கொடுத்த? சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு அழகான பொண்ணு என் கைய புடிச்சிட்டு காப்பாத்துங்கன்னு கேட்டா நீயா இருந்தாலும் அதானே செய்வ? அது நான் ஒரு விடவேறல, கொஞ்சம் மனசறங்கிட்டேன். இங்க பாரு, பெருசா ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் போய் தலையை காமிச்சிட்டு ஓடி வந்துடலாம். நீ வேணும்னா போய் தலையை காட்டு, நான் வரல. அது என் மனத்தை காப்பாத்துறதுக்காவது நீ எங்க வரணும்? போறேன். நாளைக்கு எனக்கு ஒரு டாக்ஸி புடிச்சு கொடு, ஊரு கிளம்புறேன். எங்க? நான் இஷ்டப்பட்ட இடத்துக்கு. எங்க வந்தாலும் நிம்மதி இல்லாம போச்சு. என்ன தப்பா நினைச்சு? தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தூங்கணும். இல்ல, கொஞ்சம் யோசிச்சு. குட் நைட். ஓகே.